சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. வரையறையேதும் இல்லாத நித்திய நித்தியமாயிருக்கும் தெய்வத்துவம் பற்றி வரையறுக்கப்பட்ட நாம் புரிந்து கொள்ளுதலானாலும் சரி, எவ்வளவாய் படித்தாலானாலும் சரி, தீராத ஒரு காரியமாக தான் இருக்கிறது. இன்று தெய்வத்துவத்தில் நாம் பார்ப்பது இரண்டாம் நபராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான். இயேசு இந்த பூலோகத்தின் இரட்சகராக பிறப்பதற்கு முன்பு அவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட தேவனாய் இருந்தார் என்றும், இன்றும் மிகாவேல் உண்மையாக இயேசு கிறிஸ்து தான் என்று ஊர்ஜீகப்படுத்தும் கருத்துக்களை தான் தேவ வசனங்களின் மூலமாக தியானிக்கப் போகிறோம். தேவனை போன்றவர் என்று அர்த்தம் கொண்ட பெயர்தான் மிகாவேல். இரட்சிப்பின் திட்டத்திலே அவரே தானாக ஜீவபலியாக முன் வந்தார் என்று நாம் அறிவோம். அப்படி முன் வந்ததினால் அவர்தான் நம் சிருஷ்டிகர் மற்றும் நம் இரட்சகர். அவரே பிதாவின் சத்தத்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்துகிறவர் என்று நேற்றைய தினத்திலே பார்த்தோம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் உலாவின தேவனும், ஆதாம் ஏவாளிடம் முகமுகமாய் பேசின தேவனும், காயினுடன், நோவாவுடன், ஆபிரகாமுடன், நம்முடைய முற்பிதாக்கள் அனைவரோடும், நியாயாதிபதிகளோடும், தீர்க்கதரிசிகளோடும் பேசி பரலோகத்தின் செய்தியை இவ்வுலக மனுகுலத்திற்கு வெளிப்படுத்தின தேவனும் மிகாவேலாகிய இயேசு கிறிஸ்து தான். யுகங்களின் வாஞ்சை புஸ்தகத்தில் பார்த்தோன்னா, தேவனின் பரலோக திட்டங்களை வெளிப்படுத்துகிறவராக தேவ பிதா கனப்படுத்தி தெரிந்து கொண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்று படிக்கக்கூடும். இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாடு காலங்களில் வேதம் நமக்கு கர்த்தருடைய தூதனானவர் என்று ஆகாரிடம் பேசியதாகவும், கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாக யோசுவாவினிடத்திலும், தானியல் புஸ்தகத்தில் உங்கள் அதிபதியாகிய பெரிய அதிபதியாகிய மிகாவேல் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அறிவோம். தேவனை போன்றவர் என்று அழைக்கப்படும் மிகாவேலை கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக யார் நியமித்தார்? ஏன் அவ்வாறு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று கேள்வி கேட்போமானால், அப்போஸ்தலர் 5:31 நாம் வாசிக்கக்கூடும். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் ஆளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் பிதா உயர்த்தினார் என்று அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் தூதர்களுக்கு, கேப்ரியேல் மற்றும் வேறு தூதர்களுக்கு பெயர் குறிப்பிடப்படாத அனைத்து தூதர்களுக்கும் கர்த்தருடைய தூதனானவர் என்று குறிப்பிடப்படும் இடங்களிலும் பார்த்தோம் என்றால் ஒரு வித்தியாசத்தை நாம் கவனிக்கக்கூடும். தூதன் என்று சொல்லும் பொழுது அவன் சென்றான், வந்தான் என்று பல இடங்களில் சொல்லக்கூடும். கர்த்தருடைய தூதனானவர் என்று குறிப்பிடும் சமயங்களில் அவர் சொன்னார் என்று நாம் பயபக்திக்குரிய அடைமொழியை கவனிக்க முடியும். பயபக்திக்குரிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய தூதனானவர் என்பதற்கு நாம் புரிந்து கொள்ள இந்த அடைமொழி நமக்கு விவரிக்கிறது. அது மட்டுமல்ல, மற்ற வேற எந்த தூதர்களுக்கும், மிகாவேலை தவிர எந்த தூதர்களுக்கும் அதிபதி என்ற பட்டம் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவை வேத புஸ்தகத்தில் குறிப்பிடப்படவும் இல்லை. ஆதியாகமம் 18:19 அதிகாரங்களை நாம் கவனித்து உற்று பார்ப்போம் என்றால், கர்த்தருடன், கர்த்தருடைய தூதராகிய கிறிஸ்துவுடன் தான் ஆபிரகாம் உரையாடியிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். மூன்று தூதர்கள், மூன்று புருஷர்கள் வருகிறார்கள். ரெண்டு பேர் மறுபடியும் லோத்தை சந்திக்க செல்கிறார்கள். மீதி இருக்கிற அந்த ஒரு தூதனானவரிடம் ஆபிரகாம் பரிந்து பேசி கொள்கிறார். அது கர்த்தர் என்பதை கவனித்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். அந்த தூதனானவர் கிறிஸ்து தான் என்று விளங்கி கொள்ளவும் நாம் முடியும். அது மாத்திரமல்ல, அதே போல தான் ராமொழுவதும் தேவனோடு, கர்த்தருடைய தேவனோடு யாக்கோபு பொழுது விடியும் மட்டும் போராடுகிறார். இதுவும் கர்த்தருடைய தூதனானவர் தேவன் என்று அவரே தம்மை வெளிப்படுத்துகிறது, தேவனோடு போராடினாய் என்று வெளிப்படுத்துகிற வார்த்தைகளின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தானியல் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம்னா, மிகாவேல் தூதன் சாத்தானோடு எதிர்த்து நின்று போராடி அந்த தூதுவனை, கேப்ரியல் தூதுவனை அனுப்பிவிட்டார் என்று நாம் பார்க்க முடியும். சாத்தானோடு எதிர்த்து நிற்கிற வல்லமை கர்த்தருடைய தூதராகிய மிகாவேலாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற தூதர்களுக்கு பிசாசை எதிர்க்கிற வல்லமை, அந்த வல்லமை இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால், இத்தனை திரளான நமக்கு வசனங்கள் மிகாவேல் கர்த்தருடைய தூதனானவர் கிறிஸ்துதான் என்று விவரிக்கிற இது எந்த சந்தேகமின்றி நமக்கு வெளிப்படும்.
சாத்தானும் இவ்வுலகத்தின் அதிபதி என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. வாசிக்கலாம். உண்மையாகவே சாத்தான் இவ்வுலகத்தின் அதிபதியா? யார் அவனை அதிபதியாக நிறுத்தியது என்று கேள்வி எழுப்பினோமானால் நாம் விளங்கி கொள்ளக்கூடியது என்ன என்றால், ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த உலகத்தை ஆளும் ஆளுகையின் உரிமை. ஆனால் ஆதாம் என்று தான் பாவம் செய்து சாத்தானுக்கு அடிமையானானோ, அன்று சாத்தான் தன்னைத்தானே இந்த உலகத்தின் அதிபதியாகிய உயர்த்தி பெருமை பாராட்டி கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறாங்க, இனி நான் உங்களிடத்தில் அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கூறுறாங்க. நமக்காக பரலோகம் ஆதியிலிருந்தே நம் பிதாக்களுக்கு மிகாவேலாக கர்த்தருடைய தூதனானவராக இயேசு கிறிஸ்துவை மத்திய கொடுத்திருந்தது. கர்த்தரின் சேனைகளின் அதிபதியாக இன்றும் கிறிஸ்து நிற்கிறார். நம் இதய கதவுகளை அன்போடு அனுதினமும் தட்டி கட்டி தழுவ வேண்டும் என்று நிற்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வோமா? கர்த்தரின் சேனை வீரர்களாக ஜெயம் கொள்வோமா? ஆமென்.